சுங்குவார் சத்திரம் மீரான் கேட்குறார் என்ன கேட்குறாருனா என்டிஎஃப் என்ற தௌஹீத் கூட்டமைப்பு கிளை நிர்வாகிகள் தான் செய்யும் நிர்வாக குறைகளையும் மார்க்க குறைகளையும் எந்த அடிப்படையில் தீர்த்து கொள்வார்கள் ஆலோசனை குழுவுக்கும் நடவடிக்கை அதிகாரம் இல்லை உதாரணத்திற்கு வரதட்சணை திருமணங்களை நான் புறக்கணிப்பது வழக்கம் அதற்கு மார்க்கம் பொறுத்த வகையில் தடையாக இருந்தாலும் மனிதனின் வந்த பாச பலவீனத்தை கட்டுப்படுத்த மனிதனால் உருவாக்கப்பட்ட பைலா நடவடிக்கை கேடயமாக இருந்தது ஆனால் இப்போது மார்க்கு கட்டுப்பாடு மட்டுமே உள்ளது ஒரு சின்ன நிர்வாகத்துக்கு கூட பைலா என்ற ஒப்பந்தம் தேவைப்படும் என்பது எனது கருத்து எந்த ஒப்பந்தமும் இல்லாமல் பைலா இல்லாமல் கிளை இயங்கினால் எந்த வகையில் அது சீராக செல்லும்னு கேட்குறாரு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் பைலா சட்டத்திட்டம் வேணும் நீங்கள் என்டிஎஃப் கூட்டமைப்புன்ட்டிங்க கூட்டமைப்பில் வந்து ஒரு ஒரு சில விதிய வரது சின்ன கல்யாணத்து போகக்கூடாது இருக்குது அது மார்க்கத்தில் கூடாதுன்னு இருந்தாலும் ஜமாத்தில் கேட்பாங்க நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்தால் என்ன அவன் ஒழுங்காக நடப்பான் அந்த ஒரு கட்டுப்பாடு நம்ம இல்லாமல் ஆக்கிட்டோம் என்று சொன்னால் அப்போ சீரழிஞ்சு போயிடுவாங்களே என்று கேட்குறாரு இதை மொ மேலோட்டமாக பார்த்தா அப்படி தெரியும் ஆனால் ஒரு விஷயத்து விலங்கிக்க எந்த ஒரு பயிலாவாக இருந்தாலும் சரி அந்த பைலாவை இயற்றினவனும் அதை காப்பாற்றுறவனும் அதில் அங்கம் வகிக்கிறவனு அதை முழு மனசோட அதை ஏற்று நடைமுறைப்படுத்தினால்தான் அந்த பைலாவும் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படி இல்லாமல் அவன் இஷ்டத்துக்கு அவன் ஒன்னை செய்யும்போது வளைச்சிக்கிட்டான்னு வைங்க பயிலாவை யார் கையில் வச்சுக்கிறானோ அவன் வளர்ச்சிக்கிட்டான்னு சொன்னால் எந்த ஒரு பயிலாவும் யூஸ் ஆகாது பயன் தராது இப்போ சின்ன உதாரணம் சொல்வதாக இருந்தால் சில காரியங்களுக்கு சில நடவடிக்கை வந்து பயிலாவில் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம தாத்தாஜா ஊர் அதை உதாரணத்துக்கு தான் காட்டிக்கிறோம் அதை வச்சுக்கிறோமே அதில் என்ன செய்கிறாங்கன்னா மதரசாவில் ஆலிம் பட்டம் ஒன்று கொடுத்தாங்க ஒரு ஆளுக்கு அந்த பட்டம் கொடுத்த ஒரு ஆள் வந்து ஒரு இது இந்த பாலியல் புகாரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீக்கப்பட்டவர் இதுதான் பைலான்னு சொன்னால் எல்லாேருக்கும் என்ன செஞ்சாங்களா தானே செய்யணும் பட்டம் அளிப்பில் நம்பர் உடனே சேர்த்துக்கிட்டாங்க பைலா இருக்க தான் செய்யுது பைலாங்கிறது இருந்தாலும் அதை வந்து அதை நடைமுறைப்படுத்துகிறவனு கரெக்டாக இருந்தால் தான் அது பைலா இல்லைன்னா என்ன செய்வாங்க கேள்வி கேட்டால் வெளியே தள்ளிடுவேன் அப்போ நான் இஷ்டத்துக்கு நடக்க பயிலா என்பது வந்து அவர்களுக்கு சாதகமானதை பயன்படுத்துவதற்கு யூஸ் பண்ணிக்கிறது பாதகமாக இருந்தால் வெளியூதிக்கு போட்டுருவாங்கிறது எந்த இருக்குமே ஆனால் நீங்கள் எந்த பயிலாவும் யூஸ் ஆகாது இப்போ வந்து கல் ஐடி கல் ஐடி இருக்குதுன்னு சொல்லி நடவடிக்கை எடுத்தாங்க அனைவருமே எடுத்தாங்களா கல் அடி உள்ளது எவன் எதிராக இருக்கனா அவன் அவனுக்கு எடுப்போம் எவன் ஆதரவாக எங்களுக்கு ஆதரவாக கல்லடி பண்ணுறானா எடுக்க மாட்டோம் பயிலாக இருக்க தான் செய்யுது என்னது யூஸ் ஆகுது அது இருக்கிற பயிலாக யூஸ் ஆகலையே அப்போ பயிலாங்கிறது வந்து வந்தவனே கரெக்டாக இருந்தும்னு நினச்சிடாதீங்க பயிலாவை கொண்டுலாம் நிற்காது ஒரு நாட்டில் சட்டமே இருக்குது எந்த நாட்டில் சட்டம் இல்லை எல்லா நாட்டிலையும் சட்டம் இருக்குது சட்டத்தை அமுல்படுத்துகிற நாடுகளாக இருந்தால் தான் சட்டத்தினால் பயன் சட்டத்தை வச்சுக்கிட்டு எதிரியை பழி வாங்கும்போது சட்டம் அவனுக்கு சாதகமான விஷயத்துக்கு சட்டம் மீதி உள்ளவருக்கு இஷ்டம் அப்படின்னு போனால் சட்டத்தில் என்ன என்ன நன்மை அதனால் நம்ம கண்டு கண்டுட்டோம் பயிலாங்கிறதெல்லாம் காப்பாற்றாது அல்லாவுக்கு பயந்து நேர்மையாக நடக்கணுங்கிறது இருந்தால் மட்டும்தான் காப்பாற்ற முடியுமே தவிர ஒரே மாதிரி விஷயத்திற்கு வந்து ஆடம்பர கல்யாணத்துக்கு ஒருத்தன் கலந்துக்கிட்டானா அவன் யாருன்னு பார்க்குறது இவன் வந்து நமக்கு முட்டுக் கொடுக்குற ஒரு ஆள் அப்படின்னா அப்படி கொட்டுருது இவன் முட்டு கொடுக்க மாட்டான் இவன் ஒரு மாதிரியான டைப்பான ஆள் எழுதிக்கு போட்டுரு என்னவங்க பயிலா என்ன பயிலா இதுக்கு பயிலாவா பைலாவா எவ்வளோ சம்பவங்கள் அதில் இருக்குது இன்னும் சொல்ல போனால் பயிலாவில் பெரிய பயிலா என்ன பயிலாவில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து இந்த அமைப்பின் கொள்கை இந்த அமைப்பின் கொள்கை என்ன வகி மட்டும்தான் மார்க்கும் பைலாவுலே முதல் பைலா எது வகி மட்டும்தான் மார்க்குங்கிறது அதில் இருந்து கொண்டு அமீர் கட்டுப்படுன்னா பைலா எங்க என்ன பைலாவுக்கு மாற்றம் வகிக்கு மாத்தம் பைலாவுக்கு மாற்றம் அதுக்கு தான் செய்கிறது அதே மாதிரி வந்து அந்த வகி கட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் சொன்னோம்னு சொன்னால் அதிசயம் தான் விட்டுட்டு பிறந்த கொண்டாடுங்கிறாங்க கொண்டு பைலாவுக்கு மாத்தானே இது பைலாவில் ஃபஸ்ட்டு பைலா என்னது வகி தான் மார்க்குங்கிறது தான் பைலாவில் முதல்ல இருக்குது டிஎன்டிஜே பைலாவில் முதல் பைலாவை என்னது வகி மட்டும்தான் மார்க்கம்னு பயிலாவில் எழுதி வச்சாச்சு வகியில் பார்த்தா நோன்பு வைக்கணுங்கிறது பெருனா கொண்டாடணுங்கிறது வகி இது என்னது கூட்டஞ்சாத்தான் நாங்கள் கொண்டாடுவோம் கூட்டஞ்சா கொண்டாட மாட்டேன் வகி இல்லை பைலா போய் எங்கே போச்சுப்பேன் அப்போ அந்த பயிலா என்னமோ இருந்து காப்பாற்றிட்டு இருந்த மாதிரி அந்த பயிலா போய் இல்லைன்னு இன்னும் ஆகுறுது என் உள்ள ஆளுக்கலாங்கிற மாதிரி அந்த சகோதரர் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது பயிலாங்கிறவ வந்துட்டு அவன் நல்லவனாக இருந்தால் தான் பயிலாவலாம் அதை கையை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க வந்து கெட்டவனாக இருந்தாங்கன்னா எந்த பயிலாவே தூக்கி போட்டுவிட்டு அதுக்கு வியாக்கியானம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு வசதியான ஒரு வியாக்கியானத்தை கொடுத்துக்கிருவாங்க எவனாய் கேள்வி கேட்டானா பை அது புடிமானவர்களை நீக்கிறதுக்கு அதுக்கு மட்டும் பயிலாக உதவும்ல கேள்வி கேட்டால் தூக்கி போட்டுருவோம் அதுக்கு கரெக்டாக பைலா யூஸ் ஆகும் பைலா எதுக்குன்னு கேட்டால் கேள்வி கேட்கிறவன் தூக்கி போடுவதற்கு பயிலா வேண்டியவனை தக்க வச்சுக்கிறதுக்கு பயிலா வேண்டானதுக்கு வெளி தூக்கி போடுறதுக்கு பயிலான்னு வருமே தவிர அந்த பயிலா இருந்து என்ன நடந்துருச்சு என்ன கரெக்டாக போயிருச்சு எத்தனை விஷயங்களுக்கு பைலாவுக்கு மாற்றமா பைலா அல்லாவுடைய பள்ளிவாசலை பூட்டுறது பைலாவில் இருக்குதா அதுவும் பைலாவு கொண்டு தானே போட்டிருக்கிறாங்க எல்லா உடைய பள்ளிவாசலில் இப்போ பிரச்சனையை கிளப்பி போட்டுறாங்களே பயிலாக இருந்தானே போட்டிருக்கிறாங்க அப்போ பைலாங்கிறத நீங்கள் நம்புகிறத விட எதை நம்பே முதல்ல அவன் கரெக்டாக இருக்கணும் இது ஒரு விஷயம் அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரதட்சணை கல்யாணத்தில் கலந்துடக்கூடாதுன்னு சொல்கிறீங்கள அது கலந்துக்கிற தான் சொல்ல மறந்துது பயிலா வரதட்சணை கல்யாணத்தில் தீமைங்கிறது கலந்து கொள்ளக்கூடாதுன்னு தெளிவாக இருக்குது சொல்லி இருக்கும் பொழுது ஒரு கிளையில் உள்ளவனே கலந்துக்கிற மாட்டான் சொன்னாலும் கலந்துக்கிறவன் நம்ம போனான்னு சொன்னால் இங்கே வாங்க தம்பி நீங்கள் கூ கூட்டமைப்பில் இருக்கணும்னா தனியாக போயிருங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் அவ்வளோதானே குரானேஸுக்கு உட்பட்டு நீங்கள் செயல்பட்டால் எங்கள் கூட்டமைப்பில் ஒரு அங்கமாக இருப்பீங்க குரானேஸுக்கு மாற்றமாக போனீங்கன்னா நீங்கள் இந்தியில் சுதந்திரமாக போயிட்டு போங்க இவ்வளோ விஷயம் அது மாதிரி சில தவறுகள் ஒருத்தன் செய்கிறான் அதுக்கு என்ன செய்யுறது என்று சொன்னால் அதுக்கு நடவடிக்கை இருக்குதுன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் பார்த்து எடுக்கிறாங்க தேவைக்கு தகுந்த மாதிரி நடக்கிறாங்க பழி சொல்லி நடவடிக்கை எடுக்கிறாங்க இதை விட இது நல்லது அந்த ஊர் கொடுத்துருவோம் இந்த மாதிரி இருக்கா நீ யோசனை பண்ணு இவன் இந்த தவறு செஞ்சுருக்கானா சரி இந்த தவறு செஞ்சதுனால் தாவா நம்ம பாதிக்குமா நீ எல்லாம் கூடு உங்கள் ஊரில் வந்து பாதிக்காதுன்னு சொன்னாலும் மன்னிச்சு விட்டு போயிரு பாதிக்கும் எவ்வளோ நாளைக்கு எடுத்தால் பாதிக்கும் நீ முடிவெடு ஒரு வாரத்துக்கு பயன்படுத்தாத ஒரு மாதம் பயன் முடிஞ்சு வச்சுக்கதை அந்தந்த ஊரில் உள்ளவங்க நம்ம நிர்வாகத்தில் உள்ள யாராவது தவறு செய்து விட்டார்களே ஆனால் அவர்களை தவறு செஞ்சதுனால மார்க்கம் சொல்லக்கூடாதுன்னு கிடையாது ஆனால் தவாவை பாதிக்குதான்னு பார்க்கணும் அவர்கிட்ட கேட்கணும் இந்த தவறு செஞ்சுட்டார் இவரை கொண்டே பயன் பண்ண விட்டோன்னா பாதிக்கு முடியாது நிப்பாட்டு எவ்வளோ நாளைக்கு பாதிக்கும் அவ்வளவு நாள் நிப்பாட்டு நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க உங்கள் ஊரில் பயன் பண்ணுவதற்கு நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க இவரை பயன்படுத்த வேணாம் இல்லை பயன்படுத்தலாம் இது சின்ன விஷயம் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இதனால எல்லாம் தவா ஒன்றும் பாதிக்காது இதுக்கு விளக்கம் இருக்குது நீங்கள் முடிவு போங்க இது அவங்கவுங்க சுதந்திரத்தை இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்கள இவங்க பாதிக்காத ஒன்றை பாதிக்கன்னு புதாகரமாக்கி பாதிக்கிற விஷயத்தை பாதிக்காதுங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்தலாம் இது கொடுக்குறீங்க அவன் ஃப்ராங்கை அழகாக அவன் தெளிவான முறையில் அவன் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிருவான இந்த விஷயத்தை அவனே டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு செஞ்சிட்டார் ஒரு ஆள் கடன் வாங்கிட்டு ஏமாதிட்டாரும் கம்ப்ளைண்ட் வருது இந்த கடன் வாங்கிட்டு ஏமாத்த நிர்வாகிக்கு என்ன செய்வது அப்படின்னா நீ கடனை கொடுக்குற வரைக்கும் பயன் பண்ணாதுன்னு சொல்லுவோம் சொல்லிட்டு போ அல்லது கடனுக்கு தனிப்பட்ட வாழ்க்கைங்க ஒரு டயத்தை போடுங்க அதுக்கு பயன் பண்ணட்டும்ங்கன்னு சொன்னால் செஞ்சுட்டு போ உங்களை பாதிக்கிற விஷயத்தை வந்து நீங்க தான் தீர்மானிப்பீங்களே தவிர எல்லாத்துக்கும் மேலேருந்து ஆடரை எதிர்பார்க்குறீங்க மேலேருந்து அல்ல அவருடைய ஆர்டர் மட்டும் இருக்குதுல்ல அதனால பயிலாங்கிறது அந்தந்த ஊருக்கு பயிலாக இருக்கும் என்னால வளங்கிக்கிறன்னு பயிலாவே இல்லாமல் ஏங்க மாட்டாங்க அந்தந்த ஊருக்கு கூடி என்ன செய்வாங்க இன்னதுக்கு இன்னது வகத்துக்கிட்ட வந்துடுவாங்க அதனால பயிலாக இல்லாமல் எல்லாம் செயல்பட மாட்டாங்க அப்படி செய்யும் பொழுது அது கரெக்டான பயிலாவாக இருக்கும் என்ன எல்லாம் அவங்க தான் உருவாக்கியிருக்கிறாங்க வியாக்கியாலும் கொடுக்க மாட்டாங்க பிடிச்சி வெளியே தருவாங்க இங்கே வெளியே தெரியல நீங்கள் கிளையில் உள்ளவன் பயிலாக மீறினான்னா மாநிலத்தில் முட்டுக் கொடுப்பாங்க அவனை ஒன்றும் செய்ய முடியாது கிளையில் அவங்க அவங்களே செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களே சில விதிகளை உண்டாக்குவாங்க என்னென்ன விஷயம் இப்படி இப்படி செய்கிறதுண்டு கொரோனா விஷயத்தில் கை வைக்க மாட்டாங்க நிர்வாக விஷயத்தில் என்ன செய்வாங்க சில முடிவு பிரச்சனை இல்லை மார்க்கு விஷயத்தே மீறியவர்கள் போவார்னு தெரிய வறுமையானால் இந்த கூட்டமைப்புக்கு பெரிய இயக்கம் கட்டுற ஆசை நமக்கு யாரும் கிடையாது நீங்கள் பாதிக்குது ரொம்ப செயல் எங்கள் கூட்டமை பாதிக்குது நீங்கள் தனியாக செயல்பட்டு போங்க எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போகிறோம் தானே இது எல்லாத்தையும் கட்டி வச்சு வச்சு மேய்க்கணுன்னு அவசியம் இருக்குது அதனால இது வந்து பயிலாங்கிறது இல்லாமையெல்லாம் இல்லை இருக்குது லோக்கல்ல இருக்கும் அவங்கவுங்க என்ன செய்வாங்க லோக்கலில் உள்ள கிளைக்காரங்க நம்ம ஊரில் என்னென்ன வருது அது எல்லாத்தையும் உண்டாக்கி வைக்க இல்லாது நம்மளே பயிலான்னு போட்டு எத்தனை சில பயிலாகளை சேர்த்துட்டு வர்றோம் ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் வச்சுட்டு ஆரம்பிப்பான் ரெண்டாயிரத்தி மூணுல தவிர ஆரம்பிக்கும் போது பயிலா வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சோம் நாலு பக்கத்துக்கு பயிலாக இருந்துச்சு நாற்பது பக்கமும் அப்படி அணிச்சது பிரச்சனையை சந்திக்கும் போது பயிலாக வைக்கிறோம் அவ்வளவுதான் ஒரு செயல்பட்டு வருவாங்க ஒரு சம்பவம் சம்பவம் நடக்கும் கூடுவாங்க இதுக்கு என்ன செய்யலாம் எழுதிக்கிறோம் அது பயிலாக வைக்கிறோம் மறுபடியும் ஒன்று நடக்கும் அதுக்கு பயில அவ்வளோ இருக்காது இப்போ என்ன செய்யலாம் மசூரா பண்ணுவாங்க இதுக்கு இப்படி செய்வோம் பயிலாக வச்சு அப்படி பயிலா நம்மளுக்கு தான் ஆகிட்டு இருக்குது எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் பயிலா என்பது வந்து அப்பப்போ சம்பவங்கள் நடக்கிறதுக்கு தகுந்தவாறு என்ன தீர்வுன்னு கண்டுபிடிக்கிறது அதுதான் பயிலாங்கிறது இன்னென்னா கேம வரைக்கும் நடக்கலாம் யோசனை பண்ணி பயிலாக எழுத முடியும் அப்படி பயிலா கிடையாது பயிலா என்பது வந்து அது தேவை ஏற்படும் பொழுது உண்டாக்குறதுக்கு பேர் தான் பயிலா அப்ப உண்டாக்கி கொள்வார்கள் பயிலாவை எழுதி வச்ச இயக்கமா இருந்தாலும் இதுக்கு மேல பயிலா இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் இப்ப எழுதணும் அவ்வளவுதான் பயிலா எந்த விஷயமும் இதுல விடுபடலன்னு சொல்லுங்க பார்ப்போம் நாளைக்கு மாத்துவீங்க திருத்துவீங்க நீக்குவீங்க பயிலாண்டல என்ன பண்ணுமா எல்லாம் எழுதி வச்சுட்டு வேதம் மாதிரி ஏன் நினைக்கிறீங்க அதை அல்லாவுடைய வேதத்தை மாற்ற முடியாது மனுஷன் இதில் பயிலாவில் முந்தின பயிலா தப்புன்னு திருத்துவோம் சேர்ப்போம் ஆட் பண்ணுவோம் எல்லாமே செய்வோம் இதை விளங்கிட்டோம்னு சொன்னால் பைலாவை வைத்து வைத்துக்கொண்டு இயக்கத்தை யாரும் கட்டுவது கிடையாதுங்க மூணு பேராக இருந்தால் எந்த பைலாவை மூணு பேருக்கு வந்து இயக்கத்தை கட்டணும் பைலாவை இருந்து நம்மள்ட்ட ஒன்றும் கிடையாது வந்த பிறகு பிரச்சனைகளை சந்திக்கும் போது அதுக்கு என்ன விதி அதை சந்திக்கும் போது என்ன விதி இதை சந்தித்தா என்ன விதி இப்படி உண்டாகும் அதனால் கிளைகள் வந்து அவங்கவுங்க ஊரில் ஒரு பிரச்சனையை சந்திப்பாங்க எல்லாம் மசூரா பண்ணுவாங்க எல்லாம் தவிர வாயு தான் கொள்கை சகோதரர்கள் கூடுவாங்க இது என்ன செய்யலாம் மார்க்க எப்படி தீர்வு இருக்காங்கன்னா மார்க்கு சொல்லிட்டு போயிடுவாங்க மார்க்கப்படி தீர்வு இல்லை நம்ம தான் செய்யணும்னா மசூரா பண்ணுவாங்க எது சமூகத்துக்கு நன்மைன்னு ஆலோசனை பண்ணுவாங்க நன்மைன்னு பட்டது முடிவு செய்வாங்க அது பண்ணி அவங்க நல்லபடியான முடிவு வந்தாலும் சரி கெட்டதாக வந்தாலும் சரி குற்றவாளி கிடையாது முடிஞ்சு வச்சுக்காத பயிலாவாயிருச்சு அவ்வளோ தான் இப்போ ரெண்டு பேயிலாம் மூணு பயிரா நூறு பயிலாக கூட வரும் வராமல் கூட போயிடும் பைலா என்பது தேவைக்கு ஏற்படும் போது உண்டாக்கி கொள்வது அப்படி தான் உண்டாக்கி கொள்வார்கள் அதனால் பயிலா இல்லாமல் எப்படி கொண்டு போவீங்கன்னு நம்ம நினைக்க தேவையில்லை இதெல்லாம் யார் நினைப்பான்னு கேட்டால் நம்ம கையில் ஒரு இயக்கத்தை உண்டாக்கி கைக்குள்ளே வச்சு அடிமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கு தான் இது வரும் நீ அல்லாவுக்கு போயிருந்து ஒழுங்காக நடப்பா உன் மேலே எங்களுக்கு ஆதிக்கமெல்லாம் கிடையாது அல்லாவுடைய ஆதிக்கம் மட்டும் உனக்கு இருந்தால் போதும் என்று இருப்பவர்களுக்கு இது ஒரு பஞ்சாயத்து கிடையாது சரியா